வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். எல்லோரும் இந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டில் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி நிறைந்த எலுமிச்சை ரசம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக புளி தக்காளி சேர்த்து ரசம் செஞ்சு போர் அடிச்சிருக்கோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரசம் ட்ரை பண்ணலாம். துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க, ரெண்டு பூண்டு, தக்காளி ரெண்டு, கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க, தக்காளியை நல்லா பொடியாக வெட்டி போட்டுக்கோங்க, நல்லா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இப்போ தக்காளி வெந்துருச்சு, இதை வந்து நல்லா மசித்து வச்சுக்கலாம். ஒரு நம்ம வந்து ரசப்பொடி நீங்கள் தான் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து கொத்தமல்லி, சீரகம், குறுமிளகு, வெந்தயம் இதை வந்து லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ண போகிறோம். இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இது கூட வந்து ஒரு அஞ்சு பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் நெய் ஒரு டீஸ்பூன், தேங்காய் ஒரு டீஸ்பூன் விட்டுக்கோங்க. கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி பண்ணி வச்சுருக்கிற ரசப்பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரசப்பொடி தயார் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பருப்பு தக்காளியும் மையா நினச்சி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரசம் வந்து நல்லா நுரக்கட்டுற முடிய கொதிக்க விடுங்க. ரொம்ப கொதிக்க தேவையில்லை. ரசம் என்றைக்குமே வந்து நுரக்கட்டும் போது இறக்குனா போதும். இப்போ நல்லா வந்து நுரக்கட்டி இருக்குது ரசம். இறக்குற தருவாயில் வந்து நான் வந்து ஒரு ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் உங்களோட புளிப்புத்தன்மைக்கு ஏற்றவாறு நீங்கள் ஒரு லெமன் கூட புழிஞ்சிக்கலாம். லெமன் புழிஞ்சோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லெமன் வந்து பாயில் பண்ணக்கூடாது. இப்போ ரசம் வந்து நல்லா நுரக்கட்டியிருக்கு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரசத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ரசம். வந்து நம்ம கொங்கு நாட்டில் வந்து ரசம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு யாருக்குமே விருப்பமே இருக்காது. இந்த எலுமிச்சை ரசத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணணும்னா மறக்காமல் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.